சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்ட அம்பேத்கர் இன்றும் என்றும் என்ற நூலுக்கு வாசகர்களிடையே எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. வேலை நிறுத்தம் முடிந்து பேருந்துகள் ஓடத் தொடங்கியிருப்பதால் புத்தக கண்காட்சியில் கூட்டம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பச்சையப்பன் கல்லூரி எதிரே உள்ள புனித ஜோசப் பள்ளியில் நடைபெறும் புத்தக கண்காட்சி தமிழகம் முழுவதும் உள்ள வாசகர்களை ஈர்த்துள்ளது. பல்வேறு பதிப்பகங்கள் கடைபோட்டுள்ள இந்த கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. அம்பேத்கர் இன்றும் என்றும் என்னும் புத்தகத்தை விடியல் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு பெரியார் கொண்டு வந்தோம், அது வந்து இதுவரைக்கும் நல்ல வரவேற்பு இருந்தது. இதுவரைக்கும் வந்து ஒரு 7000 காப்பி விற்றுருக்கு. இந்த ஆண்டு அம்பேத்கர் கொண்டு வந்திருக்கோம், அது வந்து இதுவரைக்கும் ஒரு 1000 காப்பி விற்றுருக்கு. எல்லா இளைஞர்கள் பெண்கள் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் கொண்டு வரது காரணம் என்னன்னா, புதிய இளம் தலைமுறைகிட்ட பெரியாரும் அம்பேத்கரும் போய் சேரணும். புத்தக கண்காட்சியில் சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் புதிய புதிய புத்தகங்களை ஆர்வமுடன் வாங்கிச் செல்வதாகவும் வாசகர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ் வாசகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் தான் சொல்லுவேன். எல்லா ஸ்டாலும் இருக்கு, ஒரே பிளேஸ்ல இருக்கு, நல்ல ஆர்கனைஸ்டாகவும் இருக்கு, ரேட்டும் கம்மியாக இருக்கு, கன்செஷனும் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா வெரைட்டி ஆஃப் புக்ஸும் இருக்குது, எல்லா டைப் ஆஃப் புக்ஸும் இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வர்றது. பெரியார் பற்றி புக்ஸு இந்த தடவை தான் வாங்குகிறேன், இதுக்கு முன்னாடி வாங்கினதில்லை. மனிதர்களை சமமாக பாவிக்க பெரியார் அம்பேத்கரின் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்னும் வாசகர் குரலையும் புத்தக கண்காட்சியில் கேட்க முடிந்தது. நம்ம மக்களை மக்களாக பார்க்கணும், ஒரு ஒரு மனுஷனாக பார்க்கணும் அப்படின்ற முறையை அம்பேத்கர் புக்கை வந்து இப்போ இந்த சூழலுக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக இருக்கிற எல்லா இளைஞர்களும் சரி, சமூகத்து மேலே ஆர்வம் இருக்கிற இல்லை எல்லாத்தையும் எதிர்க்கிற ஒரு மக்கள் யாராக இருந்தாலும் இதை வாங்கி படிக்கலாம். அது வந்து ஒரு சாதி ரீதியாகவோ மக்களை வந்து பார்க்காம ஒரு இலக்கிய ரீதியாகவும் மக்களுக்கான ஒரு விஷயமாக வந்து பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய கருத்தான பார்க்குறேன். ஆண்டுதோறும் நடக்கும் புத்தக கண்காட்சி எழுத்தாளர்களையும் வாசகர்களையும் இணைக்கும் தளமாக உள்ளதாக எழுத்தாளர் சல்மா மகிழ்ச்சி தெரிவித்தார். அம்பேத்கர் இன்றும் என்றும் புத்தகம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், அந்த புத்தகம் காலத்தின் தேவை என்று கூறினார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் நான் பார்க்குறேன். வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் இளைஞர்களும் தேடி போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதற்கான தேடலும் இன்னைக்கு நிகழ துவங்கி இருக்குது அப்படிங்கிறதுடைய அடையாளமாக தான் வந்து போன வருடம் வந்து பெரியார் பற்றின ஒரு புத்தகம் வழிவந்தது. இந்த முறை அம்பேத்கரை பற்றின ஒரு முழு தொகுப்பு வந்திருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். பொங்கல் விடுமுறை தொடங்கியிருப்பதாலும் பேருந்துகள் ஓட தொடங்கியிருப்பதாலும் புத்தக கண்காட்சி களை கட்டும் என்பது விற்பனையாளர்களின் எதிர்பார்ப்பு.